ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிறுகீரை கடையால் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த கீரையில் சத்துக்கள் ஏராளமாகவே இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இதற்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்த்துக்கலாம். நான் ஒரு சிறுகீரை ஒரு கட்டு எடுத்து நல்லா ஆஞ்சி வச்சுருக்கேங்க. அப்புறம் வந்துட்டு 10 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 6 பால் பூண்டு, அப்புறம் வந்து 2 தக்காளி, வரமிளகா வந்துட்டு ஒரு 5 பீஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஜீரகம் 1 டீஸ்பூன், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு சுத்தமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிறுகீரைகள்லாம் போட்டுக்கலாங்க. சிறுகீரைகள்லாம் போட்ட பிறகு இப்போ எடுத்து வச்சுருக்கோம்லாங்க, தக்காளி, வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் அப்படியே வந்துட்டு இந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே இந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. போட்டு ஒரே ஒரு செம்பு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு இதை அப்படியே அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கிறது தாங்க. ஒரு செம்பு வந்து தண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் அடுப்பில் வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு வெந்தால் போதும். அதாவது தண்டு மசுங்கப்படுற அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கீரை வேக வைக்கிற மெயினாக வந்து நம்ம மூடி வைக்கக்கூடாதுங்க. மூடி வச்சிங்கன்னா அந்த கீரை வந்துட்டு அந்த பச்சையம் வந்துட்டு போயிடும். கீரை வந்து கருப்பு கரையேன்னு ஒரு மாதிரி ஆயிருங்க. அதனால் வந்துட்டு கீரை சமைக்கிற மட்டும் நீங்கள் மூடி வச்சு சமைக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு தண்டு நம்மளுக்கு நல்லா நசுங்கப்படுற அமைத்தி பார்க்கலாங்க. நல்லா மசுங்கப்படுதுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறின பிறாடி இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா ஆறி வந்துருச்சுங்க. ஆறின பிறகு நம்ம என்ன பண்ணணும், இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்துட்டு ஒரு 2 பல்ஸ் மட்டும் விட்டுடுங்க. நல்லா இருக்கும். வந்துட்டு எல்லா கீரையும் மிக்சி ஜாரில் போட்டாச்சுங்க. போட்ட பிறகு இப்போ பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாங்க. 2 டைம் விட்டு எடுத்தாவே போதும், நம்மளுக்கு நல்லா கீரை வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மிக்சி ஜார்லேருந்து வேறொரு பாத்திரத்துக்கு இந்த கீரை கடைசியில் மாற்றிக்கலாங்க. இப்போ இந்த தாளியத்தில் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. அதுக்கடுத்து வந்து தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சுட்டு அப்புறம் இதை தாளித்ததை எடுத்து இந்த கீரை கடைசியெல்லாம் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு ஒரு கலக்கு கலக்க விட்டுருங்க. இப்போ சுவையான நம்மளுக்கு கீரை கடைசல் நல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது புதுசாக செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.